ஹலோ, அஸ்லாம் அலைக்கும். அப்போ இன்றுனங்க நாங்கள் இப்போ நோம்பில் எல்லாம் சோஜை எல்லாம் ஆக்கிறாள். இப்போ சோஜை ஆக்கிங்கெல்லாம் குறையால குடிக்கல அங்கே நல்லக்கிற. அப்போ இது போல் நீங்கள் ஒருக்க சோஜை ஆக்கிட்டு நோக்குறோம். நல்ல டேஸ்டாகிடும், சூப்பர் டேஸ்டாகிடும். எங்கேனத்த சோஜை குடிக்காத்தேங்கும் இங்கே எங்கே ஆக்கி எங்கே எல்லோரும் குடிக்கிறார், நல்ல டேஸ்டாகிடும். அப்போ நாங்கள் எங்கே ஆக்கிறேன்னு நாங்கள் நோக்க. அதே போல் நாங்கள் இப்போ நோம்பில் எல்லாம் நாங்கள் இப்போ நல்லா சூடில்ல சூடில் நாங்கள் இப்போ நோம்பு தருக்கும்போல ராகிட ஜூஸ், அதுபோல் எள்ளுற ஜூஸ், அதில் வீடியோலாம் நான் பேனுட்டாங்க அதில் லிங்க் நான் கீழ் கமெண்ட் பாக்ஸில் பின் ஆக்கிட்டு வைக்கிறேன். அதில் வீடியோ நான் குறைய முன்னால் இட்டுறேன் நான் ராகிட ஜூஸ், அதுபோல் எள்ளடி ஜூஸ் அதெல்லாம். அப்போ அது வேணுன்ட்டாங்க கீழ் கமெண்ட் பாக்ஸில் பின் ஆக்கிட்டு வைக்கிறேன் நோக்குறோம். அப்போ இது நாங்கள் இங்கே நக்கிறேன் நாங்கள் நோக்க, நல்லா டேஸ்ட்டாக விடும். அப்போ இது நான் இது போல் ஒரு பாத்திரம் எடுத்துறேன். அதுக்கு நான் ஒரு அரை லிட்டர் பால், அரை லிட்டர் பால் பீத்துறேன். அதுக்கு நாங்கள் தில்லு தண்ணியும் பீத்தி கொடுக்கணும், சும்மா தண்ணி பீத்தண்டா. இப்போ ஒரு ஹாஃப் லிட்டர் பால் எடுக்கிறேன்னு கண்டிங்க, சரி ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணியும் பீத்துறேன் நானோட. இந்தா ஈ கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி இது போல் கண்டல்ல. இனி பால் வந்து நாங்கள் நல்லா ஒன்று பாய்ப்பாட்டிட்டு எடுக்கணும். இனி இதுக்கு வேணே சுகர் மதுரை இட்டு கொடுக்கணும். அப்போ மதுரை நானோட 5.5 டேபிள் ஸ்பூன் சுகர் இட்டுறேன். வெள்ளி ஸ்பூனில் 5 ஸ்பூன் ஃபுல்லாகிட்டும் பின் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் 5.5 டேபிள் ஸ்பூன் மதுரை. அப்போ நீங்கள் ஒன்று தைத்தலே இது கரெக்டாகிட்டெல்லாம் மதுரை இட்டிக்கிறேன். இதில் கட்டி ஜாஸ்தி வேண்டாம், குரோட்டி வேணுட்டாங்க நீங்கள் நோக்கிட்டு ஆக்கிங்க இட்டு. அப்போ இது நல்லா கரெக்டாகிட்டெல்லாம் மதுரை இத்தனை மதுரை வேணும், அப்போவே நல்ல டேஸ்ட்டாக விடும். இப்போ நீங்கள் தில் குரோட்டி மதுரை இஷ்டம் இல்லைங்கட்டே நீங்கள் குரோட்டி ஆக்கிங்க இட்டு. அதில் பின்ன டேஸ்ட் வேணும் எத்தனை தெல் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அத்திர உப்பு உப்பிடணும். உப்பு இங்கே தேய்க்கலாம் நாங்கள் இப்போ சோஜி சாகல்லாம் ஆக்கிறேன். அதுக்கெல்லாம் உப்பிட்டு இல்லைங்க ஒரு டேஸ்ட்டும் வைக்கல. அதில் டேஸ்ட்டு வரணுன்ட்டே நாங்கள் இதுக்கு உப்பிடணும் தில்லு, சும்மெல்லாம் டேஸ்ட்டு வேணும் எத்தனை நோக்கிட்டு. அதில் பின்ன ஒரு 1/2 டீஸ்பூனும் ஏலக்கி பொடி, அது ஏலக்கி பொடி இல்லைங்க நாங்கள் ஒரு 2-3 ஏலக்கி எடுத்துகிட்டு குத்திட்டு இங்கிட்டு. அப்போ இது நல்லா பயக்கணும் பால், அதோட பயக்கிட்டு இனி இதுக்கு வேணும் ரவம் நாங்கள் எடுக்கணும். அப்போ ரவம் அதே போல் ரவம் எடுக்கும்போது ஜாஸ்தி எடுக்க தீரம், 3 டேபிள் ஸ்பூனும் ரவம் எடுக்கிறேன். அது 2 ஸ்பூன் நான் ஃபுல்லாகிட்டு எடுத்துகிறேன், வெள்ளி ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஃபுல்லாகிட்டும் பின்ன ஒன்று தில்லு குருடி ஆக்கிட்டு எடுத்துகிறேன். அப்போ இத்தனை பாலுக்கு இது கரெக்டாகிட்டெல்லாம் அழுத்தாயிட்டிக்கிறேன். நீங்கள் கண்டறல்லே இதில் கட்டி ஜாஸ்தி ரவம் எடுக்கோத்திரான். அப்போ சோஜி நாங்கள் கட்டியாகிடும், இப்போ குடிக்கவும் நல்லா உள்ள. அப்போ இது கரெக்டாகிட்டெல்லாம் ஆழ்த்தாயிட்டிக்கிறேன். இத்தனைமே மேயாவும் ரவா இதில் கட்டி ஜாஸ்தி வேணும். அப்போ பால் இது நல்லா பயச்சல் பின்ன நாங்கள் பயக்கும்போது இட்டுங்க இது நல்லா பயக்கணும் பால். பயச்சிட்டு வந்தால் பின்னமே இட்டுங்க இது. அப்போ இதான் பயச்சோன்னு வந்துடும், இன்னும் பயக்க குண்டு இது. அப்போ நல்லா பயக்கட்டுது. அப்போ பால் இதான் நல்லா விட பயச்சோன்ட்டு ஒன்று கண்டல்ல நீங்கள். அப்போ இங்கே பயச்சோண்டிக்கோமுனுங்க, இங்கே ஒரு கையில் ரவை இடுறேங்கன்னு சொல்லுங்க, ஒரு கம்மி ரவை இட்டுட்டு இங்கே மிக்ஸ் ஆக்கிறல்லாம் நாங்கள் ஒரு கையில் மிக்ஸ் ஆக்கிவோன்ட்டும் பின் ஒரு கையில் நாங்கள் ரவை இடணும். இதை இது போல் தெல் தெல்ல இட்டுட்டு இட்டை போலேயுமே மிக்ஸ் ஆக்கிவோன்னு பண்ண வரணும். அதெல்லாம் கண்டி நீங்கள் ஒரு கம்மி இடுறேன்னு கேட்டீங்க, அது இங்கே கிட்ட கிட்ட பிடிக்கிறது கிட்ட கிட்ட ஆகிடும். அப்போ நாங்கள் தெல் தெல்ல ஒரு கையில் ரவை இடும்போது பின் ஒரு கையில் சந்த மிக்ஸ் ஆக்கிவோன்னு போயணும். இப்போ தெல்லு நேரம் நாங்கள் வந்து சந்த இதே போல் நல்லா வந்து பயப்பாட்டி எடுத்துங்க இது. சும்மா நேரம்லாம் தெல் நேரம் நல்ல ஈ சோஜ் ஒன்றும் பெந்திட்டு மண்டல வேகமே ஆகிடும், சும்மா டைம் வந்து இல்லை. இப்போ நல்லா ஒன்று பயக்கட்டி தான் ரவை இட்டேல் பின்ன. அப்போ இதில் வீடியோ நான் எனக்கு முன்னாளருக்கு இட்டுடின்னேன், ஒரு ஜென்ரேஷன் முன்னாள் ஈ சோஜியில் வீடியோ இட்டுறேன் நான். அப்போ இதா இது ஆயத்தோடு இத்தனைமே சோஜி பெந்துரு. அப்போ இது நீங்கள் இப்போ இங்கே தெளிப்பாயிட்டு காண்டலே, இப்போ தெளிப்பாய் 2 பேருக்கேண்டா, இது இப்போ இங்கே தெளிப்பாயங்கும். நாங்கள் இதை ஆக்கிட்டு வைக்கிறல்லே, இப்போ நாங்கள் நோம்பு தரக்கு குறை நேரம் முன்னாள் ஆக்கி வைக்கிறல்லே. அப்போ அங்கே ஆக்கி வச்சுட்டு நாங்கள் குடிக்கிற டைமில் குறை நேரம் கழியும்போது நல்லா கரெக்டாகிட்டு பண்ணு, கரெக்டு திக்னஸில் நாங்கள் கிட்டுற. அப்போ இது ஆயத்தோட இனி ஆஃப் ஆக்க, ஆஃப் ஆக்கிட்டு இதுக்கு பேனாய் நாங்கள் தெல் கேஷ்யூ நீருளி அதெல்லாம் ஒன்று பர்த் எடுக்கணும். அப்போ இதாக ஒரு சிறிய ஒரு பேன் பிடிச்சிட்டு அதுக்கு நாங்கள் தெல் நெய் பீத்தி எடுக்கணும், ஒரு 2 டீஸ்பூனும் நெய் சிறிய ஸ்பூனில். நெய் ஒன்று சூடாகிட்டு வரும்போது நாங்கள் ஒரு பீஸ் நீருளி, அப்போ நீருளி இட்ரு பாகனை கூட கட்டாயிட்டு அது பொடியாயிட்டு கட்டாக்கி எடுக்கணும். ஒரு சிறிய ஒரு பீஸ் நீருளி எடுத்துகிட்டு பொடி பொடியாயிட்டு கட்டாக்கி எடுக்கணும். அது இட்டு எடுத்துறேன் நான் பாகனை கூட கேமரா ஆஃப் ஆகிட்டு. அது நல்லா காயணும் நீருளி, நல்லா காஞ்சோண்டு வரும்போது நாங்கள் அதுக்கு வேணாய் கேஷ்யூ பின் அது திராட்சி தெல் அதுவும் இட்டு கொடுக்க ஒட்டிக்க நாங்கள் எல்லாம் நல்ல நீருளி நல்லா காயணும், நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகணும். அதில் பின்ன நாங்கள் கேஷ்யூ பின் திராட்சி அதுவும் இட்டுட்டு ஒட்டிக்க அது ஒட்டிக்காமல் பறக்கணும். அப்போ இதான் இது ஆயோண்ட்டு வந்தோட நல்ல கோல்டன் கலர் ஆகிடலே, இத்தனை மேயாவும் ஜாஸ்தி கறிப்பாட்டேன்டா இங்கே மேயும். இனி இப்போ நாங்கள் இது
സോജിക്ക് ഭിത്തി വെക്കുക. അപ്പം ഇത് ഭിത്തിയിട്ട് ഭിത്തി കൊടുക്കണം. ഭിത്തിയിട്ട് ഞങ്ങൾ ഇത് കുറേ നേരം മുന്നലാക്കി വെക്കണം. അങ്ങനെ ഇപ്പം നോമ്പിലെല്ലാക്കുമ്പോൾ ഞങ്ങൾ നോമ്പ് തുറക്കുമ്പോൾ കുറേ നേരം മുന്നലാക്കി വെക്കറല്ലേ. അപ്പോൾ അത് കുഴിക്കുകയാകുമ്പോൾ തില്ലണറ കളിയാകുമ്പോൾ നല്ല കറക്റ്റായിട്ടുള്ള ഗട്ടിയിൽ പണ്ട് ചുമ കെട്ടിയല്ല, ചുമ കെട്ടി എങ്കിൽ എത്ര നല്ലാവില്ല. ഞങ്ങൾ സോജി കുടിക്കുമ്പോഴത്തേക്ക് ചുമ കെട്ടിയാവും തീരാ. കറക്റ്റായിട്ടുള്ള ഒരു ആൽത്തത്തിൽ കറക്റ്റായിട്ട് പണി. ഇതേ ആൽത്തത്തിൽ നിങ്ങൾ ആക്കരിങ്ക് കറക്റ്റ് നല്ല സോജി ആക്കിയിട്ട് എടുക്കുക. ഇത് നല്ല ടേസ്റ്റോട്, സൂപ്പർ ടേസ്റ്റോടോ. കുറേ ആളെല്ലാം സോജി കുടിക്കില്ലല്ലോ. അപ്പോൾ അങ്ങനത്തെ കുടിക്കാത്തെങ്കും ഇതുപോലെ ആക്കരിങ്ക് കുടിക്കിടാറ്. ഞാനും ഫസ്റ്റ് മുന്നോൽ മങ്ങിലോട് മുന്നോൽ ഞാനും സോജി കുടിച്ചിരുന്നില്ല. നക്കു അത്ര ഇഷ്ടമില്ല. എന്നിട്ട് ഞാൻ മങ്ങിലാൽ പിന്നെയേ ഒത്തു മാമി ഇതേപോലെ ആക്കരേ. അപ്പോൾ മാമി ആക്കി തന്നാൽ പിന്നെ ഇത്ര ടേസ്റ്റ് ഉണ്ടോ നക്കും കൊന്ത് സോജി. അതിൽ പിന്നെ ഞാൻ കുടിക്കുക സ്റ്റാർട്ട് ആക്കിയത്. അപ്പോൾ നല്ല ടേസ്റ്റോട് നീ ആക്കി നോക്കറും, നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഇഷ്ടമാവും. അപ്പോൾ ഇതുക്ക് മുന്നോൽ ഞാൻ റാഗിയുടെ ജ്യൂസും എല്ലുടെ ജ്യൂസ് അതിരെ വീഡിയോയിൽ ആക്കിയത്. അതിരെ ലിങ്ക് ഞാൻ കീഴിൽ പിന്നാക്കിയിട്ട് വെക്കരെ കമൻറ്റ് ബോക്സിൽ അത് നോക്കൂ. ഇപ്പം നല്ല ചൂട് ടൈമല്ലേ രായത്തല്ല. അപ്പോൾ ചൂടിലല്ല ഇങ്ങനത്തെ ഇതെല്ലാം കുടിക്കരുത് നല്ല. അപ്പോൾ അതിരെ ലിങ്ക് വേണ്ടി കീഴിലുണ്ട് നോക്കറും. അപ്പോൾ ഇന്നത്തെ വീഡിയോ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമായിരുന്നു വരിക്കരെ. ഇഷ്ടമായെങ്കിൽ ലൈക്ക് ആക്കറും, കമൻറ്റ് ആക്കറും. അതുപോലെ നിങ്ങളെ ഫാമിലി ഫ്രണ്ട്സുകളെ ഈ വീഡിയോ ഒന്ന് ഷെയർ ആക്കിയിട്ട് കൊടുക്കുന്നു. ആരെങ്കിലും തന്നെ ഈ ചാനൽ ഫസ്റ്റ് ആയിട്ട് കണ്ടെങ്കിൽ നിങ്ങൾക്ക് ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ആക്കും മറക്കണ്ട. സബ്സ്ക്രൈബ് ആക്കുമ്പോൾ അതിലെ മുട്ടമ്മയുള്ള ബെല്ലൈക്കൺ കൂടി ഒന്ന് പ്രസ് ആക്കറും. ഇൻഷാ അള്ളാ ഇതിലും നല്ലൊരു വീഡിയോ ആയിട്ട് നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ കാണാം. അസ്സലാമു അലൈക്കും.